ஹாய் நண்பர் அன்பேஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வரவில்லை முக்கியமான வருமான வரி மாற்றங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆதார் பங்கு பரிமாற்றம் அப்புறம் ஒரு சில வருமான வரி மாற்றங்கள்லாம் கடந்த மத்திய பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து பங்கு வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஃப் அண்ட் ஓ எஃப்னா இல்லை ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க ஓனா ஆப்ஷன் சொல்லுவாங்க இது வந்து பங்கு வர்த்தக பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸு ஸோ இதுக்கான வரி வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த செக்யூரிட்டி ட்ரான்ஸன் டேக்ஸில் சேல் ஆஃப் ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்னாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து சேல் ஆஃப் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான ட்ரேட் ப்ரைஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இது அக்டோபர் ஒன்று முதல் நம்மளுக்கு வந்திருக்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்பாவாகட்டும் அப்புறம் வருமான வரி தாக்கல் பண்ணுறப்பெல்லாம் ஆதார் எனக்கு மாற்றாக ஆதார் பதிவு நம்பரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் அப்ளை பண்ணுறப்போ ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கிடைக்கும் ஸோ அந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்பவும் வருமான வரி தாக்கல் பண்ணுறப்போவும் யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் போலியாக தவறாக பேன் கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆதார் பதிவு நம்பர் இதுக்கப்புறம் இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்போ ஆகட்டும் வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ணுறப்பவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பைபேக் ஷேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ச அதுக்கான கரண்ட் டேக்ஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜாக போடுறாங்க இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் தான் வந்து பே பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து டோட்டலாக வந்து எலி எலிமேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலாக ஷேர் ஹோல்டர் தான் வந்து இதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் பே பண்ணியாகனு சொல்லியிருக்காங்க எப்படி வந்து டிவிரன்ட் போலவே பைபேக் முறையில் வாங்கப்படும் பங்குகளுக்கு நிறுவனங்களுக்கு பதிலாக முதலீட்டாளர்களின் வருவாய் மீது வரி விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இது அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் வரை இருக்கு ஸோ அதுக்கப்புறம் டிடிஎஸ்ல ஒரு முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்களா ஸோ அது மீதான டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா டென் வந்து போட்டிருக்காங்க அது இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஹவுஸ் ரெண்ட் பேமெண்ட்டு ஸோ இதன் மீதான டிடிஎஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல் மாற்ற போகிறாங்க முதலீட்டின் மீது ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை வருமானத்துக்கு வரி பிடித்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் காப்பீடு லாட்ரி தரகு மின்னணு வர்த்தகம் இது மாதிரி சிலவற்றிற்கு டிடிஎஸ் குறித்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்திருக்கு இதெல்லாம் வந்து அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வந்திருக்கு இதில் வந்து மின்னணு வர்த்தக நிறுவனங்களுக்கான வரி பிடித்தம் பார்த்திங்கன்னா ஒன் பர்சன்டேஜில் இருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாக குறைத்திருக்காங்க அதுக்கப்புறம் வரி பாக்கி தொடர்பான வழக்குகள் தாவாக்களை தீர்த்து வைப்பதற்காக விவாத் விஸ்வாஸ் திட்டம் வந்து மத்திய அரசை வந்து அறிமுகப்படுத்துனாங்க இது பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் செயல்படுத்த போகிறாங்க இந்த வருமான வரி மாற்றங்கள் தான் அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்குது இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்